போட்டித் தேர்வுதாரர் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி இலக்கணம், இலக்கணத்துக்கான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி வந்து தன்வினை, பிறவினை, செய்வினை, செயபாட்டு வினை, உடன்பாட்டு வினை, அதே போல் எதிர்மறை வினை, இது எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா, திரும்ப திரும்ப இந்த ஏதாவது ஒரு வினை வகைகளில் வந்து உங்களுக்கு குவெஸ்சன் கேட்குறாங்க. தன்வினையாக இருக்கலாம், பிறவினையாக இருக்கலாம், செய்வினையாக இருக்கலாம், செயபாட்டு வினையாக இருக்கலாம், உடன்பாட்டு வினையாக இருக்கலாம், எதிர்மறையாக இருக்கலாம். சரியா, இந்த ஆறில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு வந்து திரும்ப திரும்ப தேர்வுகளை கேட்குறாங்க. உடன்பாட்டு எதிர்மறை ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. செய்வினை, செயபாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இதை அடிக்கடி கேட்குறாங்க. சரியா, ஸோ உங்களுக்கு எப்படி வந்து இந்த வினைகளுக்கு என்ன ஃபார்மேட்டில் வரும், எப்படி குவெஸ்சன் கேட்பாங்க, எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், ஷார்ட்கட்டோட உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா, அதே போல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ண பிறகு குவெஸ்சன் பேப்பரில் எப்படி குவெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரியா, ஸோ இப்போ டாபிக் நம்ம பார்க்கலாம். இந்த ஆறுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரியா, தனித்தனியாக ஒரு வீடியோ கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் ஆறுமே ஒன்றா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எது உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, இப்போ தன்வினை பார்க்கலாம். தன்வினை அப்படின்னா என்ன? முதல்ல ஒரு எழுவாய், சரியா, ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்தால் அதுதான் தன்வினை. சாரி, சரியா, ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்து அப்படின்னா அதுதான் வந்து தன்வினை. சரியா, தன்வினை அப்படின்றது என்ன? முதல்ல ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தன்வினைனா எப்படி அமையன்றதுக்கான ரூல்ஸ் நான் சொல்கிறேன். தன்வினை அப்படின்றது ஒருவர் தானே ஒரு வேலையை செய்கிறது. இப்போ நான் ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னா அது தன்வினை. நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா தன்வினை. சரியா, நீங்களே ஒரு வேலையை செய்கிறீங்க, அது உங்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்குது. ஒரு வினையை நீங்கள் செய்கிறீங்க, அந்த வினையின் பயனும் உங்களுக்கு தான். சரியா, இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு பயன் தருது. சரியா, அப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயன் தருது. ஸோ வினையும் செய்தல், அதே போல் வினைக்கான பயன், இது ரெண்டுமே சரியாக அமைஞ்சா, எழுவாய்க்கே அமைஞ்சா, எழுவாயே வினையை செய்ய வேண்டும், அதே போல் வினையின் பயன் எழுவாய்க்கே இருக்க வேண்டும். சரியா, இப்படி இருந்தால் அது தன்வினை. இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், எடுத்துக்காட்டு பார்க்கும்போது எளிமையாக உங்களுக்கு புரியும். அவர்கள் நன்றாக படித்தனர். அப்போ யாருக்கு பலன்? அவர்கள், அதாவது எழுவாய். இதில் எழுவாய் என்னன்னு உங்களுக்கு தெரியுந்தானே? ஒரு வாக்கியம் அப்படின்னா எழுவாய் இருக்கும், செயல்படு பொருள் இருக்கலாம், சரியா, பயனிலை இருக்கலாம். சரியா, இப்போ எழுவாய் பயனிலை மட்டுமே கூட தன்வினையில் வரும், செயல்படு பொருள் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை தன்வினையை பொறுத்தவரையிலையும். சரியா, அங்கே பாருங்கள், குகன் ஆடினான். எழுவாய் இருக்குது, குகன்றது எழுவாய், பயனிலை என்ன? ஆடினான், அவ்வளோதான். முருகன் திருந்தினான். சரியா, அவர்கள் படித்தனர், அவர்கள் படித்தனர், எழுவாய் பயனிலை, இது ரெண்டு மட்டுமே வரும் பெரும்பாலும். சரியா, அப்போ தன்வினை அப்படின்றது என்னவா இருக்கும்? ஒரு வினையை செய்வதும் எழுவாயாக இருக்கும், அந்த வினைக்கான பயனும் எழுவாய்க்கு அமையும். இப்படி வந்தால் அது தன்வினை. எடுத்துக்காட்டு பார்க்கும்போது அவர்கள் நன்றாக படித்தனர். சரியா, அப்போ அவர்கள் அப்படின்றது தான் எழுவாய், அவங்க தான் அந்த வேலையும் செய்கிறாங்க, படிக்கக்கூடிய வேலையை செய்கிறதும் அவங்க தான், அந்த பலன் அவங்களுக்கு தான் கிடைக்குது. அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள், முருகன் திருந்தினான். ரொம்ப முக்கியம், திருத்தினான்றதுக்கும் திருந்தினான்றதுக்கும் உங்களுக்கு குவெஸ்சன் பேப்பரில் ட்விஸ்ட் வச்சுருவாங்க. சரியா, அது வேற வினை, இது வேற வினை. திருந்தினான் அப்படின்னா அவன் திருந்திக்கிறான், முருகன் திருந்தினான், அவனே திருந்திக்கிறான், அப்போ அது தன்வினை. சரியா, திருத்தினான் அப்படின்னா அது பிறவினையில் வந்துடும். சரியா, நான் சொல்கிறேன், சரியா, தன்வினை பிறவினை வரும்போது டீட்டெயில்டு அது பார்க்கணும். சரியா, தெளிவாக அந்த ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து தான் வித்தியாசமாக வரும், அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. திருந்தினான், திருத்தினான், சரியா, அவ்வளோதான் வித்தியாசம் வரும். சரியா, அப்போ திருந்தினான் அவனே செஞ்சுக்கிட்டா, அது தன்வினை. பெரிய இருக்குது தன்வினைனா, அவனே செஞ்சுக்கிற வேறு ஒன்றுமே இல்லை. மல்லிகை, சாரி, மல்லிகா, சரியா, மல்லிகா நேற்று வந்தாள், அவள் தான் வரா. சரியா, அப்போ மல்லிகா நேற்று வந்தாள் அப்படின்றது தன்வினை. குகன் ஆடினான் அப்படின்றது தன்வினை. புரிஞ்சதா? இது தன்வினைக்கான ஃபார்மெட், இப்படி தான் வரும். ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்யணும், சரியா, அதே போல் அந்த வினைக்கான பயன் அந்த எழுவாய்க்கு இருக்க வேண்டும். ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், அடுத்து பிறவினை. சரியா, எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால், ரொம்ப முக்கியம், எழுவாய் முன்ன என்ன பண்ணோம், அவங்களே செஞ்சுப்பாங்க, இப்போ எழுவாய் ஒரு வினையை செய்ய வைக்கணும். இல்லை, வேற எப்படி சொல்லலாம், ஒரு எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்தால், அதாவது நான் உங்களை வச்சு வேலை செய்ய சொல்கிறேன், இல்லை நீங்கள் என்னை வச்சு வேலை செய்ய சொல்கிறீங்க. சரியா, நீங்கள் யாரையோ ஒருத்தரை வேலை செய்ய சொல்கிறீங்க,
அவங்க செய்கிறாங்க, அதுக்கு பேர் தான் பிறவினை. சரியா, ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை, அது பிறரை கொண்டு செய்ய வைக்கிறோம். சரியா, பிறவினை என்பது பிறரை செய்யும்படி. இது மூணுக்கும் ஒரே மீனிங் தான், வெவ்வேறு ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. வினையை செய்ய வைக்கலாம், செய்யும்படி ஆக்குவது, பிறரை கொண்டு வினையை செய்தல். சரியா, இவ்வளோதான், இது பிறவினை. பேர்லேயே இருக்கல பிறவினை, தன்வினைனா நான் செஞ்சுக்கிறேன், பிறவினைனா பிறரை கொண்டு செய்கிறேன். இங்கே பாருங்கள், எழுவாய் வினை செய்வாங்க, ஆனால் இதில் மற்றவருக்கு பலன் கிடைக்கும். வினையுடைய பலன் யாருக்கு கிடைக்கும், பயன் யாருக்கு கிடைக்கும், மற்ற ஒருவருக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் வேலை செய்கிறதுனால எனக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் ஒருத்தரை கொண்டு பிறரை கொண்டு வேலை செய்ய சொல்கிறீங்க இல்லையா, அவங்க செஞ்சாங்கன்னா அதனுடைய பலன் யாருக்கு கிடைக்கும், பயன் யாருக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வேலை செய்கிறது இன்னொருத்தர், புரிஞ்சதா? இதில் இன்னொரு குழு என்ன அப்படின்னா, இதனுடைய விகுதி, அந்த சொற்றொடரில் விகுதி எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா, வி பி அப்படின்னு சொல்லி முடியலாம். சரியா, வருவித்தார், படிப்பித்தார் அப்படின்னு முடியும். இங்கே பாருங்கள், வருவித்தார், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், வர வச்சாங்க. சரியா, ஆசிரியர் பாடத்தை படிப்பித்தார், சொல்லி கொடுத்தார், உங்களுக்காக அவர் சொல்லித்தராரு. சரியா, பாடத்தை படிப்பித்தார். அப்போ விபி அப்படின்னு வரும்போது என்ன ஆகும், வருவித்தார் படிப்பித்தார்னு போது அது பிறவினையாக ஆகிடும். இங்கே பாருங்கள், இது இல்லாமல் வேற எப்படி வரலாம், செய் வை பண்ணு இந்த துணை வினைகளும் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், அவன் திருந்த செய்தான், அவன் திருந்த செய்தான். சரியா, திருந்துறதுக்கு அவன் ஒரு வேலை செய்கிறான். சரியா, அவனை திருந்த செய்தான், இது ரொம்ப முக்கியம். நான் திருந்தலை, அவனை திருந்த செய்கிறேன். சரியா, அவனை திருந்த செய்தான், பிறரை கொண்டு செய்தல். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், வந்துருச்சா வை அப்படின்னு வருதா, இங்கே திருந்த செய்தான் போது செய்னு வருதா, துணைவினை. அதே போல் வைன்னு வருதா, அதே போல் பண்ணு அப்படின் போது செய்தார்ன்ற மாதிரியே தான், பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். சரியா, நம்ம பண்ணினார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் ஓகே, அந்த வார்த்தையும் வரலாம். இது துணைவினைகள், இதெல்லாம் நமக்கான க்ளூ. சரியா, இந்த ஃபார்மேட்டில் தான் வரும் பிறவினைன்றது. பட் வரையறை என்ன, எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. சரியா, எப்படி வருது பாருங்கள், எடுத்துக்காட்டு நல்லா பாருங்கள், அவனை திருந்த செய்தான். சரியா, அவனை திருந்த செய்தான், செய் அப்படின்ற துணை வரை வருதா. தந்தை மகனை நன்றாக படிக்க வைக்கிறாரு, அவர் தான் படிக்க வைக்கிறாரு. சரியா, ஆனால் யாரை படிக்க வைக்கிறாரு, மகனை படிக்க வைக்கிறார். சரியா, அந்த பலன் யாருக்கு கிடைக்கும், மகனுக்கு கிடைக்கும். சரியா, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், புத்தகங்கள் பள்ளிக்கு வர வைக்கிறாங்க, ஆனால் அதனுடைய பலன் யாருக்கு கிடைக்கும், ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும், மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும். சரியா, ஆசிரியர் பாடத்தை படிப்பித்தார், சொல்லி கொடுக்குறார், அதனுடைய பலன் யாருக்கு கிடைக்கும், மாணவ மாணவர்களுக்கு கிடைக்கும். சரியா, அப்போ ஒரு வினையை பிறரை கொண்டு செய்தல், அந்த பலன் மற்றொருக்கு கிடைத்தல், இதுதான் பிறவினை. ரொம்ப சிம்பிள், படிச்சினாவே தெரியும். சரியா, அடுத்து இங்கே பாருங்கள், தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டு. பெரும்பாலும் தன்வினைக்கான எதிராக தான் பிறவினை இருக்கும். இப்போ தன்வினை அப்படின்னா அதற்கு எதிரானது தான் பிறவினை கிட்டத்தட்ட. சரியா, பாடினான் அப்படின்னா தன்வினை, பாடுவித்தான் அப்படின்னா பிறவினை. அவனே பாடினா, பாட வைக்கிறானா அது பிறவினை. கற்றார் அப்படின்னா நானே படிக்கிறேன், கற்பித்தார்னா சொல்லி கொடுக்குறேன், அடங்கினார் அப்படின்னா நானே அடங்கிட்டேன், அடக்கினான்னா நான் உங்களை அடக்கிறேன். சரியா, திருந்தினார் அப்படின்னா நானே திருந்திட்டேன், திருத்தினார் அப்படின்னா உங்களை திருத்துறேன், உருண்டான் அப்படின்னா நானே உருள்றேன், உருட்டினார் அப்படின்னா உருட்டி விடுறேன். சரியா, வருந்தினார் அப்படின்னா நானே வருத்தப்படுறேன், வருத்தினார் அப்படின்னா உங்களை வருத்தப்பட வைக்கிறேன். சரியா, தன்வினைக்கும் பிறவினைக்கும் இவ்வளோதான் வித்தியாசம், ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு எழுத்து, ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு வித்தியாசப்படும். அப்போ கவனமாக கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை படிச்சினாவே ஆன்சர் பண்ணிடலாம், பொருள் புரிஞ்சா போதும். தன்வினைனா நானே செய்வேன், பிறவினைனா பிறரை கொண்டு செய்தல். சரியா, அந்த வினையை பிறரை கொண்டு செய்தல். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், செய்வினை. இப்போ தன்வினை பிறவினை பார்த்துட்டோம், வார்த்தை ரொம்ப முக்கியம், தன்வினை பார்த்துட்டோம், பிறவினை பார்த்துட்டோம், இது ரெண்டும் முடிஞ்சா. அடுத்து பார்க்கக்கூடியது செய்வினை, அப்புறம் செயல்பாட்டு வினை. இப்போ செய்வினை பார்க்கலாம். சரியா, இங்கே பாருங்கள், செய்வினை இதோட ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்வினைக்கும் செய்வினைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. தன்வினை எப்படி இருக்குது பாருங்கள், தன்வினை அவர்கள் நன்றாக படித்தனர், முருகன் திருந்தினான், குகன் ஆடினான், இப்படி தான் இருக்கும். ஆனால் செய்வினை அப்படின்றது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். எப்படி இருக்கும், எழுவாய் இருக்கும், செயபடு பொருள் இருக்கும், பயனிலை இருக்கும்.
ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த தன்வினையில் எழுவாக இருக்கும் பயனில் இருக்கும், செயல்பட பொருளே இருக்காது. சரியா, இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, செயல்படு பொருளோடு இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, செய்வினை எப்பவுமே எழுவாக இருக்கும், அப்புறம் செயல்படு பொருள் இருக்கும், அப்புறம் பயனிலை இருக்கும். இந்த செயல்படு பொருளோடு சென்டரில் இருக்கக்கூடிய இந்த செயல்படு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு சொல்கிறோம் இல்லையா ஐ, இது எப்படி வரும்னா இந்த உறுப்பு சேர்ந்து வரும் இல்லை மறைஞ்சு வரும், பெரும்பாலும் வெளிப்படையாக வந்துடும். சரியா, எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சில டைம் மறைஞ்சு வரும், இது நமக்கான வரையறை, இது தெரிஞ்சுக்கணும், இதான் ஷார்ட்கட் நமக்கு. சரியா, செய்பவரை முதன்மை செய்தால், இதெல்லாம் ரூல்ஸ், இதுவும் இதுவும் ரூல்ஸ், நமக்கான ஷார்ட்கட் இதுதான். சரியா, செய்பவரை முதன்மை செய்தால் இதெல்லாம் தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், போய் மனப்பாடம் பண்ணும் அவசியம் இல்லை. நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியாக தெரிஞ்சால் இலக்கணத்தை பொருளையும் ஆன்சர் அடிச்சிடலாம். செய்பவரை ரொம்ப முக்கியம், செய்பவரை முதன்மை செய்தால் அது செய்வினை. இதே நமக்கு இங்கே பாருங்க, செயல்படு பொருளை முதன்மை செய்தால் அது செயபாட்டு வினை, ரெண்டும் கம்பேர் பண்ணிக்குவாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். செயபாட்டு வினை அப்படின்னு வரும்போது செயல்படு பொருளை முதன்மை செய்யும், இங்கே செய்பவரை முதன்மை செய்யும். எதில், செய்வினையில். சார் அப்படின்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க, அம்பேத்கர் சட்டத்தை இயற்றினார். யார் சட்டத்தை இயற்றினது, அம்பேத்கர். அப்போ யார் செஞ்சாங்களோ அவங்கள மெயினாக சொல்லுது, முதன்மைப்படுத்துது. சரியா, அப்போ இது செய்வினை. இங்கே பாருங்கள் எப்படி வருது, அம்பேத்கர் அப்படின்றது எழுவாய், சட்டம் அப்படின்றது செயல்படு பொருள், இயற்றினார் அப்படின்றது பயனிலை. இந்த ஃபார்மேட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெருந்தான் தெரிஞ்சுக்குவாங்க. அம்பேத்கர்ன்றது எழுவாய், சட்டம் அப்படின்றது செயல்படு பொருள், இயற்றினார் அப்படின்றது பயனிலை. இந்த செயல்படு பொருளோடு என்ன சேர்ந்து வரும்னு சொன்னேன், ஐ, சட்டத்தை வந்துருச்சா. சரியா, சட்டத்தை அப்படின்போது ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு சேர்ந்து வந்துருச்சா, புரிஞ்சதா. அடுத்து பாருங்க, தேன்மொழி மாலையை தொடுத்தால், தேன்மொழி அப்படின்றது எழுவாய், செயல்படு பொருளோடு ஐ சேர்ந்து வந்துச்சா, மாலையை தொடுத்தால், புரிஞ்சு போச்சா. அடுத்து கண்ணன் மேசையை செய்தான், ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு வந்துருச்சா, மூணு வந்துருச்சா, எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை மூன்று வந்துருச்சா. அடுத்து பாரதி பொம்மை செய்தால், இங்கே பாருங்க ஐ அப்படின்ற வேற்றுமை மறைஞ்சு வருது, பொம்மையை செய்தால்ன்றது தான் பொருள், ஆனால் பொம்மை செய்தாலும் கொடுத்துட்டாங்க, அப்போ ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு நமக்கு மறைஞ்சு வருது. சரியா, வெளிப்படையாகவும் வரலாம், மேலே வந்த மாதிரி அம்பேத்கர் சட்டத்தை இயற்றினார், மாலையை தொடுத்தால், மேசையை செய்தான் அப்படின்ற மாதிரி நமக்கு வெளிப்படையாகவும் வரலாம். பொம்மை செய்தால், அதாவது பாரதி பொம்மை செய்தால் அப்படின்ற மாதிரி ஐ வேற்றுமை உறுப்பு மறைஞ்சும் வரலாம். சரியா, அடுத்து பாருங்க, கவிதா உரை படித்தால், இங்கேயும் பாருங்க ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வருது. கவிதான்றது எழுவாய், உரை படிக்கிறாங்க இல்லையா, உரையை படிக்கிறா, எதை படிக்கிறா, உரையை படிக்கிறா, செயல் படிக்கல, செயலுக்கான பொருள் தான் உரை நம்ம சொல்லுவோம், பொருள் உரையை சொல்கிறோமா, அந்த உரையை படிக்கிறா. சரியா, உரை படித்தால் இது செய்வினை. சரியா, உரையை படித்தால் அப்படியும் கொடுக்கலாம், அதுவும் செய்வினை தான். சரியா, சிற்பி சிலைகளை, ஐ வந்துருச்சா, சிலைகளை செய்தார், செய்வினை, புரிஞ்சதா. அப்போ எப்படி வரும், எழுவாய் செயல்படு பொருள் பயனில்லை இது மூன்றும் வரும், ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு செயல்படு பொருளோடு சேர்ந்து வரும், ரொம்ப முக்கியமாக செய்பவரை முதன்மை செய்யும். இங்கே எல்லாமே அம்பேத்கர், தேன்மொழி, கண்ணன், பாரதி, கவிதா, சிற்பி அப்படின்னு வருதா. சரியா, அது எப்படி சார் செயல்படு பொருளை முதன்மை செய்கிறது, அடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், செயபாட்டு வினை, இப் முன்ன பார்த்தது செய்வினை, இப்போ செயபாட்டு வினை. செயபாட்டு வினையும் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். முதல்ல செயல்படு பொருள் இருக்கும், இங்கே செய்வினையில் முதல்ல எழுவாய், இங்கே முதல்ல செயல்படு பொருள், அப்புறம் எழுவாய், அப்புறம் பயனில்லை. சார் செயல்படு பொருள் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வினையின் மூலம் எதை செய்கிறார்களோ, என்ன பொருள் செய்யப்படுகிறதோ அதுதான் செயல்படு பொருள். இங்கே பாருங்கள், மேசை செஞ்சாங்களா, மாலை தொடுத்தாங்களா, சட்டத்தை ஏற்றினாங்களா, இதுதான் செயல்படு பொருள். சரியா, இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா, சட்டம் அம்பேத்கரால் இயற்றப்பட்டது, அப்போ செயல்படு பொருள் அப்படின்றது சட்டம். சரியா, அங்கே பாருங்கள், சட்டம் செயல்படு பொருள், அம்பேத்கர்ன்றது எழுவாய், இயற்றப்பட்டது அப்படின்றது பயனிலை. மாலை அப்படின்றது செயல்படு பொருள், தேன்மொழின்றது எழுவாய், தொடுக்கப்பட்டது அப்படின்றது பயனிலை.
இந்த வார்த்தை படிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கா, முன்ன படித்தது இங்கேயும் என்ன வித்தியாசம், பட்டது அப்படின்றதும் வரும், ஆள் அப்படின்றதும் வரும், சரியா? இது ரொம்ப எளிமையானது, பெரும்பாலும் எல்லாரும் இதை ஆன்சர் பண்ணிடுவீங்க. எழுவாயோடு, முதல்ல செயல்படு பொருள் சட்டம், அப்புறம் எழுவாய் வருமா, இந்த எழுவாயோடு ஆள் அப்படின்ற வேற்றுமை உறுப்பு ஐ ஆள் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேரும். அதெல்லாம் கூட தேவையில்லை, ஆள் சேரும்னு நினச்சிக்குவாங்க, நீங்கள் ரொம்ப டீப்பெல்லாம் போக வேண்டாம், சரியா? ஆள் அப்படின்ற வேற்றுமை உறுப்பு சேரும். அப்புறம் பட்டது பெற்றது அப்படின்ற சொற்கள் சேர்ந்து வரும். எங்கே சேர்ந்து வரும், பயனிலையோடு. இதுதான் பயனிலைன்னு சொன்னா கடைசி வார்த்தை. அப்போ கடைசி வார்த்தைனே வச்சுக்குவாங்க, நீங்கள் உங்களுக்கு ஷார்ட்கட்காக கடைசி வார்த்தையோட பட்டது பெற்றது அப்படின்னு முடியும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. செயபாடு அப்படின்னாவே பாட்டு அப்படின்னா பா பட்டது பாட்டு, நீ பாடி நான் பட்டது போதும் அப்படின்னு வச்சுக்குவாங்க. சார் ஷார்ட்கட்காக சொல்கிறேன், நான் ரொம்ப டீப்பாக போய் படிக்கல சார் இதெல்லாம் அப்படின்னா கூட, பாட்டு நீ பாடி நான் பட்டதே போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி, சரியா? இயற்றப்பட்டது தொடுக்கப்பட்டது செய்யப்பட்டது படிக்கப்பட்டது அப்படின்னு பட்டது பட்டது பட்டதுன்னு வந்தால், இல்லை பெற்றது அப்படின்னு வந்தாலும் அது செயபாட்டு வினை. முடிஞ்சு போச்சா? இங்கே பாருங்க, மாலை தேன்மொழியால் தொடுக்கப்பட்டது, பயனிலையோடு பட்டது வரும், அது இல்லாமல் எழுவாயோடு ஆள் வரும், சரியா? அந்த ஆள் பாடி நான் பட்டது போதும், முடிஞ்சு போச்சா? அந்த ஆள் பாடி நான் பட்டது போதும், சரியா? ஆள் பாடி நான் பட்டது போதும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சா? மேசை கண்ணனால் செய்யப்பட்டது, பொம்மை பாரதியால் செய்யப்பட்டது, கவிதை சாரி உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இங்கே பாருங்க, இது எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட், செய்வினைக்கு அப்படியே ஆப்போசிட். எது செய்வினைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செயபாட்டு வினையை நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், அம்பேத்கர் சட்டத்தை இயற்றினார்ன்றது செய்வினை, சட்டம் அம்பேத்கரால் இயற்றப்பட்டது அப்படின்றது செயபாட்டு வினை, தேன்மொழி மாலையை தொடுத்தால் அப்படின்றது செய்வினை, மாலை தேன்மொழியால் தொடுக்கப்பட்டது செயபாட்டு வினை, சரியா? கண்ணன் மேசையை செய்தான்றது செய்வினை, மேசை அப்படின்ற செயபடு பொருள் கண்ணனால் செய்யப்பட்டது அப்படின்றது செயபாட்டு வினை, சரியா? பாரதி பொம்மை செய்தால் அப்படின்றது செய்வினை, பொம்மை பாரதியால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது செயபாட்டு வினை. மனப்பாடமே ஆயிடணும், இதுக்கு மேலே தப்பே பண்ணக்கூடாது, சரியா? ஒரு வாட்டி படிச்சுமா இதுக்கு மேலே மறக்காது சார் அப்படின்ற மாதிரி இருக்கணும், சரியா? ஸோ எது டவுட்டாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்கண்ண, செய்வினை செயபாட்டு வினை டவுட்னா இதை பார்த்துக்கோங்க, தன்வினை பிறவினை டவுட்னா முன்னாடியே சொல்லிட்டேன் அதை பார்த்துக்கோங்க, சரியா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம், உடன்பாட்டு வினையும் எதிர்மறை வினையும், சரியா? உடன்பாட்டு வினைனா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், உடன்படுதல். ஒரு செயலை செய்வதற்கு உடன்பட்ட நிலைக்கு பேர் தான் உடன்பாட்டு வினை, சரியா? நாளைக்கு மீட்டிங்கு நான் வரேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன்னா அதுதான் உடன்படுதல், நான் வரப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உடன்படுதல். ஓகே, ஒரு வினையை செய்வதையோ செய்ய போவதையோ, நாளைக்கு நான் எக்ஸாம் நல்லா பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, சொல்லிட்டு போகிறீங்க இல்லையா, நான் நல்லா பண்ணிட்டு வருவேன்ட்டு, அதுக்கு பேர் தான் செய்ய போவதை அறிவிக்கக்கூடிய நிலை தான் இந்த உடன்பாட்டு வினை. எப்படி வரும் பாருங்க, இப்படி வரலாம், வருகிறேன் கூட்டத்துக்கு வரேன், செய்கிறேன் சரியா நாளைக்கு ஹோம்ஒர்க் நான் செய்கிறேன், செய்வேன் முதல் மதிப்பெண் பெறுவேன் சரியா, பெறுவான் பெறுவேன் செய்வேன் செய்கிறான் வருகிறேன், இப்படி வந்தால் உடன்படுதல், சரியா? ஒன்று நடக்கலாம், அதாவது இப்போ செஞ்சிட்ருக்கேன் சரியா, இல்லை செய்யலாம், செய்வதையோ செய்ய போவதையோ அறிவிக்கக்கூடியது தான் இந்த உடன்பாட்டு வினை, அது உடன்பட்டு சொல்லுதல். உடன்பட்டு ஒரு வினையை செய்வதையோ உடன்பட்டு ஒரு வினையை செய்ய போவதையோ சொல்லுதல் தான் உடன்பாட்டு வினை. இங்கே பாருங்க, குமரன் மலையில் நனைந்தான், சரியா? இப்போ போய் நலஞ்சிட்ருக்கான், அப்போ செய்தலை சொல்கிறோம், அவனே உடன்பட்டு போய் நலஞ்சிட்ருக்கான், சரியா? இதை நம்ம சொல்கிறோம், இது உடன்பாட்டு வினை. இங்கே பாருங்க, நாளை கூட்டத்திற்கு வருகிறேன், இப்போ நடக்கலை, நாளைக்கு தான் நடக்க போகுது, செய்ய போகிறத நான் சொல்கிறேன், நாளைக்கு கூட்டத்துக்கு நான் வந்துடுவேன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன், உடன்படுகிறேன், ஓகே அந்த மீட்டிங்க்கு நான் வந்துடுறேன், சரியா? இளங்கோ முதல் பரிசு பெறுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் முதல் பரிசு வாங்குவான், உடன்படுறேன், சரியா? அவன் முதல் பரிசு வாங்குவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, சரியா? இப்படி உடன்பட்டு வந்தா அது உடன்பாட்டு வினை. இந்த உடன்பாட்டு வினைக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்தா அது என்னது, எதிர்மறை வினை, சரியா? உடன்படாம வந்தா அது எதிர்மறை.
உடன்பட்டு வந்தால் அது உடன்பாட்டு வினை, உடன்படாமல் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டா நனையான் வரமாட்டான் பெறமாட்டான் அப்படின்னு வந்தா தேராமண்ணா ஈருகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்கிறோமா சரியா, அது போல தான் இங்கேயுமே. இங்கே பாருங்க எதிர்மறை வினைனா ஒருவன் ஒரு தொழிலை செய்ய உடன்படாத நிலை, எதிர்மறை நிலையை சொல்லக்கூடியதுதான் எதிர்மறை வினை சரியா. ஒருவன் ஒரு வினையை நான் இனிமே செய்ய மாட்டேன் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, உடன்படாத நிலை அல்லது எதிர்மறை நிலை நான் அதை செய்ய மாட்டேன் சரியா. இங்கே பாருங்க வாரேன் ரொம்ப முக்கியம், படிக்கும் போது தப்பாக படிச்சிருவோம், வரேன் அப்படின்னு படிச்சிருவோம். வாரேன் செய்யேன், செய்வேன் இல்லை செய்யேன் அப்படின்னா செய்ய மாட்டேன்னு அர்த்தம், செய்யான் அவன் செய்ய மாட்டான்னு அர்த்தம், பெறான் அப்படின்னா அவன் வாங்க மாட்டான்னு அர்த்தம், அவன் பெறமாட்டான் சரியா, வரமாட்டான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டான் பெறமாட்டான் இப்படி வரக்கூடியது எல்லாமே எல்லாம் எதிர்மறையாக இருக்கா, எதுவுமே பாசிட்டிவாக இல்லை எல்லாம் நெகட்டிவாக இருக்குது, எதிர்மறையாக இருக்குது. வாரேன் செய்யேன் செய்யான் பெறான் அப்படின்னு வருதா, இப்படி வந்தால் இது எல்லாமே எதிர்மறை வினை. இதை தெரிஞ்சுக்குவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா கொடுத்துருப்பேன் இது உங்களுக்கு வேண்டாம் சரியா. ஆக்சுவலாக இந்த இடையில் என்ன வரும்னா எதிர்மறை இடைநிலைகள் வரும். என்னென்ன எதிர்மறை இடைநிலைனா ஆ அல் இல் இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சரியா. ரொம்ப சிம்பிளாக எதிர்மறையாக வந்தால் போதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தொழிலை செய்ய உடன்படாத நிலை அல்லது எதிர்மறையாக வரக்கூடிய வினை சரியா. அங்கே பாருங்கள் குமரன் மலையில் நனையவில்லை, நலையறன்னு சொன்னால் நலைவே இல்லை எதிர்மறை. நாளை கூட்டத்திற்கு வாரேன், வரேன்னு சொன்னால் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி. வாரேன்னா நானே சொல்கிறேன் வரமாட்டேன், நாளை கூட்டத்துக்கு நான் வரல சரியா, வாரேன் அப்படின்னா எதிர்மறை. இளங்கோ முதல் பரிசு பெறான், பெறுவான்னா உடன்பாட்டு வினை, பெறான் அப்படின்னா வாங்க மாட்டான் சரியா, அப்போ எதிர்மறை நெகட்டிவாக சொல்கிறோம். இப்படி வந்தால் எதிர்மறை. பெரும்பாலும் தேர்வுகளில் உங்களுக்கு செய்வினை செய்யபாட்டு வினை தன்வினை பிறவினை இதுதான் கேட்குறாங்க. என்னது தன்வினை பிறவினை அப்புறம் செய்வினை செய்யபாட்டு வினை சரியா, உடன்பாட்டு வினையும் எதிர்மறை வினையும் ரொம்ப ரேர் தான், ஏன்னா ஈஸி சரியா, அதனால் அது கேட்குறதே இல்லை. ஓகே இங்கே பாருங்கள் உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை அப்புறம் செய்வினை செய்யபாட்டு வினை தன் வினை பிறவினை ஆறுமே பார்த்துட்டுமா. இப்போ எக்ஸாம் எப்படி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் முதல்ல இது டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் பேப்பருக்குரிய க்வெஸ்சன் தான். எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல், அப்துல் நேற்று வந்தான், நேற்று வந்தான் என்ன சொன்ன எழுவாய் வந்துட்டான், எழுவாய் பயனிலை அவனா செய்கிறான் சரியா, எழுவாயே அந்த வேலையை செய்யுது அப்படின்னா என்னது தன்வினை சரியா. எழுவாயே அந்த வேலையை செய்து அதனால் பலனும் அந்த எழுவாய்க்கு தான், அப்துல் நேற்று வந்தான் தன்வினை. அடுத்து பாருங்கள் அப்துல் நேற்று வருவித்தான், அவனை வருவிச்சாங்க சரியா, அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா வர வைத்தல் பிறவினை, பிறரை கொண்டு செய்தல். நான் முன்னே சொன்னோம் இல்லையா அங்கே வார்த்தை சொன்னோம் இல்லையா, அங்கே பாருங்க தன்வினை பிறவினை. பாடினான் பாடுவித்தான், கற்றார் கற்பித்தார், திருந்தினான் திருத்தினான், வருந்தினான் வருத்தினான். அதே போல தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்தான் வருவித்தான் அப்படின்னா பிறவினை. புரிஞ்சுதா, வார்த்தை ரொம்ப முக்கியம், மீனிங் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க சரியா. வர வைக்குதல் பிறரை கொண்டு செய்தல், அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அது பிறவினை. புரிஞ்சுதா, இதெல்லாம் உங்களுக்கு புக்லேயே இருக்கும் சரியா. அடுத்து பொருந்தாதவற்றை கண்டறிக, தோசை வைக்கப்பட்டது, அப்துல் நேற்று வந்தான், கவிதா உரைப்படித்தால், கோவலன் கொலை உண்டான். செய்வினை தன்வினை செய்வினை செய்யபாட்டு வினை கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் பட்டதுன்னு வந்தால் என்ன சொன்னேன் பாட்டு சரியா, அந்த ஆள் பாடி பட்டது போதும். அப்போ தோசை வைக்கப்பட்டது அப்படின்றது செய்யபாட்டு வினைன்னு கொடுத்துருக்கணும் சரி, ஆனால் செய்வினைன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இதுதான் தப்பு. பொருந்தாதது இது மட்டும்தான், தோசை வைக்கப்பட்டது அப்படின்றது செய்யபாட்டு வினை ஆனால் செய்வினைன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பா பொருந்தாததா. மீதிலாம் பாருங்கள் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை, கவிதா உரை படித்தால் செய்வினை, கவிதா உரையை படித்தால் எழுவாய், அப்புறம் என்ன சொன்ன செயபடு பொருள், அப்புறம் பயனிலை ஐ அப்படின்ற வேற்றுமை உருபு மறைஞ்சு வருது, அப்போ இது செய்வினை சரியா. அடுத்து கோவலன் கொலை உண்டான் செய்யபாட்டு வினைத்தொடர் சரியா, கோவலன் கொலை உண்டான் அப்படின்னு வரும்போது செய்யபாட்டு வினை. ஓகே அடுத்து பாருங்க அடுத்த கேள்வி, தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக, சிறுவன் பாடம் படித்தான், இதுதான் வந்து தன்வினை.
எப்படி சார்? சிறுவன் தான் பாடம் படிக்கிறான், அதன் மூலமாக பலன் அவனுக்கு தான். படிப்பித்தானும் வராது, படிக்க வைத்தானும் வராது, பாடம் படித்தான்ற கேள்வியும் வராது. சரியா? சிறுவன் பாடம் படித்தான் அப்படின்றது தான் தன்வினை. கொஸ்டின் தன்வினை தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, அடுத்து பாருங்க, பானை குயவனால் வணையப்பட்டது. ஆள் பட்டது வந்தால் என்ன சொன்னேன்? ஆளும் பட்டது வந்தால் பட்டதே போதும், செயபாட்டு வினை. பாட்டு பாடி பட்டது போதும். சரியா? செயபாட்டு வினை வாக்கியம். புரிஞ்சதா? பானை குயவனால் வணையப்பட்டது, பட்டதுன்னு வந்துருச்சு, ஆள் வந்துருச்சு. என்ன செயல்படு பொருள்? பானை. சரியா? உங்களுக்கு வரையறையும் சொல்லியிருக்கேன், ஃபார்முலாவும் சொல்லியிருக்கேன், ஃபார்மேட்டும் சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கேன். சரியா? என்ன டவுட் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரியா? அடுத்து பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயபாட்டு வினை. இதில் வாக்கிய அமைப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்பா சொன்னார். அப்பா சொன்னார்னா எப்படி வரும்? அப்பா சொல்லியிருக்காரு. சரியா? இது செய்வினை. எப்படி? வாக்கிய வகைகளில் ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்பா சொன்னார் அப்படின்றது என்ன வாக்கியம்னு கேட்குறாங்க. அப்பா சொன்னார், இது சொல்லி முடிச்சிட்டாரு அப்படின் போது செய்ய சொல்கிறார். சரியா? செய்வினை. இங்கே என்ன சொன்ன? செய்வினைக்கு இங்கே பாருங்கள், அமைப்பு எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை சொன்னனா. அப்போ அப்பா சொல்கிறாரு, இங்கே அம்பேத்கர் இயற்றினார்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அப்பா சொன்னார். சரியா? சொன்னார் அப்படின் போது அவராக செய்யலை, நமக்கு சொல்கிறாரு. புரிஞ்சதா? அப்பா நமக்கு சொல்கிறாரு, அப்போ அது செய்வினை. இப்படியும் கொடுப்பாங்க. சரியா? அப்பா நமக்கு தான் சொல்கிறாரு, அவராக செஞ்சுக்கல, அப்பா படித்தார், அப்பா எழுதினார் அப்படி இல்லை, அப்பா சொன்னார், நமக்கிட்ட சொல்கிறாரு, அப்போ அது செய்வினை. சரியா? இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மூணுமே இருக்காது, அந்த ஃபார்மேட்டில் இல்லாமையே கொடுத்துருக்காங்க. சரியா? அப்பா சொன்னார், அப்பா ஒரு கட்டளையை சொல்லியிருக்கலாம். சரியா? அப்பா ஒரு ஃபார்மேட் சொல்லியிருக்கலாம். அப்பா ஏதாவது ஒன்று படிக்க சொல்லியிருக்கலாம். புரிஞ்சதா? அப்பா படிக்க சொன்னார் அப்படின்னு கூட வந்திருக்கலாம். ஆனால் அப்பா சொன்னார்னும் போதே நமக்கு அது செய்வினையாக வந்துடுது. சரியா? இதை புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி கொடுத்தும் கன்ஃபியூஸ் பண்ணலாம். இப்போ இது தன்வினையா இல்லை செய்வினையான்னு உங்களுக்கு டவுட் வரும். அப்பா சொன்னார்னா அவரே செஞ்சிக்கல, அதை வச்சு நீங்கள் பொருள் புரியணும். அப்போ வரையறையை வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? வரையறை என்ன? செய்வினை அப்படின்னா நமக்கு என்ன சொன்ன? தன்வினைனா தானே செஞ்சுக்கிறது, செய்வினை அப்படின்னா செய்ய சொல்கிறது. சரியா? பிறவினை இல்லாமல் செய்வினை அப்படின்னா மூணும் வந்துட்டு எழுவாய் செயபடு பொருள் பயனிலை, இது மூணுமே வந்துட்டு வரணும். சரியா? கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எழுவாய் செயபடு பொருள் பயனிலை, இது மூணும் வந்துட்டு ஐ அப்படின்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வரணும். இதில் ரொம்ப முக்கியமாக செய்பவரை முதன்மை செய்தல், இந்த கடைசியாக இது தானே சொன்னேன். செய்பவரை முதன்மை செய்தால் அது செய்வினை. அப்பா சொன்னார் அப்படின் போது அப்பா சொன்னார்ன்றதை முதன்மை செய்கிறாங்க. அப்பான்ற வார்த்தை முக்கியம். சரியா? அப்பாவை முதன்மைப்படுத்துவதால் இது என்னது? செய்வினை. புரிஞ்சதா? அடுத்து, எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது புக்லேயே இருக்கும் உங்களுக்கு. இந்த அப்பா சொன்னார் புக்லேயே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், பாருங்கள். சரியா? இதே தோசை வைக்கப்பட்டது அப்படின்னு கொடுக்கும்போது அது செயபாட்டு வினை வாக்கியம், அதுவும் கொடுத்துருப்பாங்க. சரியா? இதெல்லாம் புக்லேயே இருக்கிறதான், கன்ஃபியூஸே ஆக தேவையில்ல. சரியா? புக்கில் டென்த் புக்கில் நினைக்கிறேன், டென்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து, எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், இது பிறவினை. வருவித்தார் இப்போ தானே சொன்னேன். இங்கே பாருங்க, வருவித்தார். இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே பாருங்க, வருவித்தான் வருவித்தார். சரியா? பிறவினை. வருவித்தார், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னா பிறவினை. வீடு கட்டி ஆயிற்று அப்படின்னா செயபாட்டு வினை, ஆயிற்று முடிஞ்சு போச்சு. சரியா? ஆயிற்று, பெற்றது, பட்டது. சரியா? வீடு கட்டி ஆயிட்டுனா முடிஞ்சு போச்சு, இப்படியும் கொடுப்பாங்க. சரியா? இது செயபாட்டு வினை. சரியா? இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கொஷின் கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி செய்வினை செயபாட்டு வினை தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன்பாட்டு வினையோ எதிர்மறை வினையோ கேட்கவே இல்லை, செய்வினை செயபாட்டு வினை தான் பெரும்பாலும் கேட்குறாங்க. தன்வினை, பிறவினை. சரியா? இந்த நாலும் நல்லா படிச்சினாவே போதும். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயபாட்டு வினை. செயபாட்டு வினை ரொம்ப ஈஸி, செய்வினையும் ஈஸி. தன்வினை பிறவினை கன்ஃபியூஸ் ஆகும் போது அந்த வார்த்தையை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்க, அதுதான் உங்களுக்கு வார்த்தை கொடுத்தேன். பாடினார் அப்படின்னா தன்வினை, பாடுவித்தான்னா பிறவினை, கற்றார்னா தன்வினை, கற்பித்தார்னா பிறவினை, அடங்கினான்னா தன்வினை, அடக்கினான் அப்படின்னா பிறவினை, திருந்தினான் அப்படின்னா தன்வினை, திருத்தினான் அப்படின்னா பிறவினை, உருண்டான் அப்படின்னா தன்வினை, உருட்டினான்னா பிறவினை,
வருந்தினான் அப்படின்னா தன்வினை, வருத்தினான் அந்த வார்த்தையை நல்லா படிச்சினாவே உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக வந்து தன்வினை, பிறவினை, செய்வினை, செயபாட்டு வினை, அதே போல் உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை, இது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் எப்படி கேட்டிருக்காங்கன்றது சொல்லி சொல்லியிருக்கேன். சரியா? உங்களுக்கு எடுத்துக்காட்டு இல்லாமல் க்வெஸ்சன் பேப்பரில், டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் பேப்பரில் எப்படி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்ற சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினை வகைகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்கில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோவை முடிஞ்சோலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கலாம், அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலைத்தவம், ஆற்றலை வரம். நன்றி, வணக்கம்.